லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மேதக திரைப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் அயர்லாந்திலிருந்து திரு திருக்குமரன் அவர்கள் இணைந்திருக்கார். அவர்கிட்ட மேதகு திரைப்படத்தில் அந்த பாடல் எழுதுனது பற்றியும் அந்த பாடல் சம்பந்தமான எப்படிலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததை பற்றியும் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மேதகு திரைப்படத்தில் வந்து பாடல் வரிகள் எழுதுறதுக்கு வந்து பல பேர் வந்து தயங்கினாங்கன்னு சொல்லி பேட்டிகளாக தான் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் இந்த பாட்டு எட்டு தொகை படுத்த பாட்டு வந்து பாடல் வந்து நல்ல ஹிட்டாகி உலகத்தமிழர்கிட்ட போயிட்டுருக்கு. இந்த பாடல் உருவான விதம் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஈழத்து கவிஞராக திரைப்படங்களில் வந்து அதிகமாக அதாவது கலந்துக்க மாட்டாங்க. ஒரு ஈழத்து கவிஞராக இந்த பாடல் வெற்றி அடைஞ்சிருக்கு உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்மையில. நான் இந்த பாடலை எழுதணும் என்று சொல்லி எழுத இருக்கேன். இந்த பாடல் தொடர்பாக வந்துட்டு முதல்ல வந்துட்டு நாங்கள் பல கவிஞர்களை ஒன்று அணுகினோம். ஈவன் நான் கூடி பல கவிஞர்களை வந்து தேடிவிட்டேன். உண்மையில நான் வந்து ஓரளவுக்கு யாப்பில் கவிதை யாப்புகளில் எனக்கு பரிச்சயம் இருந்தாலும் நிறைய இதற்கு முதலும் சில மிகவும் வெற்றிகரமான பல பல ஆயிரம் பேர்களால் கேட்கப்பட்ட பாடல்களை நான் எழுதியிருந்தாலும் ஆல்பங்களுக்கு இந்த படத்துக்கான பாடலை நான் எழுதணும் என்று முதல்ல இருக்கேன். அப்போ இதற்கான கவிஞர்களை வந்து தமிழ்நாட்டில எல்லாம் தேடியிருந்தோம், ஆனால் யாருமே எழுதவும் வரவில்லை. அதன் பிறகு ஏனென்றால் அதில் வந்து இருந்தது பாரதிதாசன், அந்த ரேப்பு தான் அதில் போட்டிருந்தது. அப்போ அந்த பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதன்ற பெயர் என்ற மிகப்பெரிய அந்த பாடலுக்கு இணையாக அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் அடுத்து வரும் வரிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடல் வந்து பேசப்படும். இல்லாவிட்டால் அந்த பாடல் வந்து அப்படியே எடுபடாமல் போய்விடும். என்றால் அது ஒரு தமிழுக்கும் பாரதிதாசனே ஒரு சூரியன். அதுல அவற்ற பாட்டுல தமிழுக்கும் அமுதென்ற பேர் என்ற பாடல் வந்து மிகவும் பிரபலம். பல பல கோடிக்கணக்கான மக்களால் பல கோடி தலைவர்கள் கேட்கப்பட்ட பாடல். அந்த பாட்டுக்கு அந்த பாட்டோடு அந்த அதன் முதல் பந்தி வருகின்ற போது அதோடு இணை செய்யக்கூடியதான எழுச்சியை தரக்கூடிய அந்த பாடலை உடனாலும் மென்மையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாடலை முற்று முழுதாக தமிழ் இசை கருவிகளை பயன்படுத்தி பிறவியினும் கிட்டவும் சேர்ந்து ஒரு இசை இந்த 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 பாடலுக்கான தமிழர் ஆட்சி மாநாடு இந்த நிகழ்வுக்கான இதை வந்து ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். அப்ப என்னிடம் வந்து கேட்டபோது கிட்டு வந்து எப்பவுமே லாஸ்ட் மினிட் கோலிங் தான், அப்ப கடைசி நிமிட இதுதான். அப்ப கிட்டு வந்து என்னிடம் வந்து எல்லாம் கேட்டபோது அண்ணன் எந்த இதுக்குமே மாட்டேன்கிறார்கள், நீங்கள் வந்து வாங்கி அனுப்பிய கவிஞர்களும் ஏன் என்ற போது நான் சொன்னேன், இல்லை கிட்டு எனக்கு எழுத முடியுமா, நான் வந்து இல்லை மெட்டாக்கள் நான் இந்த படத்தின் மெட்ட விடயங்களிலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் வேறு நபர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தட்டும் என்று யோசித்தேன். இல்லை, மற்ற யாருக்கும் அந்த இதற்கு நிகராக எழுத முடியவில்லை என்று சொன்னால் நானே அதை எழுதுகிறேன் என்று முதல் நாள் சொல்லியிருந்தேன். அந்த அந்த மியூசிக் தான், இத்தனை மியூசிக் டைரக்டரோட இசையமைப்பனோட பேசல கிட்டுவோட மட்டும்தான் என்னுடைய பேச்சு இருந்தது. அப்போ கிட்டு வந்து அந்த இசையை அனுப்பினோம். அன்றைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு தான் நான் முதலாவது அந்த தன்னு தன்னு போட்ட போது நான் தொடங்கினேன். எட்டு தொகை எட்டுக்குள்ள என்பருக்கும் பாட்டுக்கள்ல சட்ட சட்ட சொல்லி நெஞ்சு சொத்த வைத்த சோதி மொழி என்று முதலாவது பந்தியை நான் எடுத்து அனுப்பின போது கிட்டு வந்து மிக மகிழ்ச்சி. கிட்டுக்கு சரியான மகிழ்ச்சி. அண்ணன் அப்படியே அப்படியே சந்தம் விழுது அண்ணன் அதுல அந்த என்று சொல்லி சொன்னேன். அடுத்த நான் அடுத்த பாட்டு அந்த அடுத்த பந்தியும் கொடுங்க. அந்த 10 பாட்டு சொல்லும் மண்ணின் சத்து பாட்டுள் ஐந்திணையை வித்து வித்தா நட்டு எங்கள் சொத்துவான சூரமொழி. உண்மையில தமிழ் மொழிய இன்னும் எந்த கவிஞரும் ஆமா இன்னும் எந்த கவிஞர்களும் தமிழ்ல எழுதினா நீங்கள் ஆரம்பத்தில இருந்து எழுதின எந்த கவிஞர்களும் தமிழ் மொழிக்கு சூரமொழி என்று ஒரு அடையாளம் கொடுக்கவில்லை. சூரமொழி என்றால் அந்த வீரியமான மொழி என்று சூரமொழி என்று சொல்கிற அந்த அடையாளத்தை நீங்கள் ஆக முதல்ல தமிழ்ல இன்று வரை எழுதிய எந்த கவிஞருமே தமிழ் மொழிய சூரமொழி என்று சொல்லி சொல்லல. ஸோ அப்ப நான் இரண்டாவது பந்தியையும் எழுதி 10 பாட்டு சொல்லும் மண்ணின் சத்து பாட்டுள் ஐந்திணை, எங்களுக்கு ஐந்திணை மரபுதான், ஐந்திணையை வித்து வித்து அவர ஒரு விதையாக நட்டு எங்கள் சொத்து ஆன சூரமொழி என்று எழுதி கொடுத்தோன்னே கெட்டு அங்கேருந்து கோரட்டும். கெட்டு கலைஞன் தானே, எங்களுக்கு கொஞ்சம் இமோஷன் குறைவு. கிட்டு கலைஞன் தானே, அப்ப கிட்டு எனக்கு இன்னும் எடுத்து அண்ணா
நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னா நான் அப்படியே கூட கட்டி பிடிச்சு அழுதுருவேன் அப்படின்னா. அப்ப ஓகே, எனக்கு முழங்கிட்டு பாட்டு ஓகே, அவனை பிடிச்சிட்டு அந்த வே ஆஃப் ப்ரெசன்டிங், அதை நான் அந்த எழுதுற முறைகள் அவனுக்கு அந்த இசைக்கு சரியாக அப்ட் ஆகிட்டது, அவனுக்கு பிடிச்சிட்டு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சரணம் அண்ணா, இன்னும் ஒரு சரணம், இன்னும் ஒரு சரணம் அண்ணு, இப்படியே நான் 40-30 சரணமாவது எழுதி அனுப்பி இருக்கேன். ஒரு 3 மணத்தையாவது அனுப்ப ஸ்டுடியோல ஒன்று அதை அடிப்பான். அடிச்சு இன்னொன்று இந்த இது எனக்கு இதுதான் அண்ணா, உனக்கு கொஞ்சம் இது வேணும்னு கேட்பேன். அப்ப அப்படியே நேர லைவ் அடைந்த மாதிரி தான் இந்த பாடல் எழுதப்பட்ட வழி. இருந்து எழுதுறதுக்கு எல்லாம் நேரம் இருக்கல, முற்று முழுதா இந்த பாடல் வந்து ஒரு நேரடியாக அவன் கேட்க 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 அப்படியே எழுதி கொண்டிருந்ததான். அதுல அடுத்த பந்தி ஒன்று வரும், எனக்கு இதுல பிடிச்ச அந்த வான் தோன்றி விட்டதென்ன மையம் உள்ளோர் கண்டதினம் தான் தோன்றி வந்த மொழி தான் இடவலற்ற மொழி என்று எழுதியிருப்பேன். வான் தோன்றி இந்த உலக அந்த உலகத்துல பிறந்த மக்கள் வந்து ஓ வானம் இன்றைக்கு உழந்து கொண்டாங்களோ, இந்த வானம் ஓ இது ஒரு வானம் தோன்றிட்டு என்றோ அல்லது இது ஒரு வானம் என்று சொல்லி எப்ப இந்த இனம் வந்து அதை அறியறதுக்கான உணர்வு பெற்றதோ, வான் தோன்றி விட்டதென மையம் உள்ளோர் கண்டதினம் தான் தோன்றி வந்த மொழி, என தான் தோன்றி சுயம்பா வந்த மொழி, அது வந்து வேறு லத்தீன் அது அப்படி எல்லாம் தான் தோன்றி வந்த மொழி தான் இரவு லற்ற மொழி என்று சொல்லி அடுத்த பந்தி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பந்தி, அதை எழுதியிருப்பேன். அதெல்லாம் கெட்டு வந்து ஒவ்வொரு பந்தியையும் வந்து மிக இதை சொல்லியிருப்பேன். நான் தமிழ்ல தமிழை பற்றி எவ்வளவுக்கு இதாக சொல்ல முடியுமோ, எங்களோட செழுமைய தொன்மைய பெருமைய வரலாற எல்லாத்தையும் வந்து 4 வரிக்குள்ள அப்படியே தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வார். மற்றது வேற்றுமொழி சொற்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வந்துட்டு இன்னொரு மொழியில இருந்து கடன் வாங்கித்தான் எங்களோட மொழியை எழுதணும்ன்ற தேவை எங்களுக்கு கிடையாது. அதுதான் நான் எழுதியிருப்பேன், வேற்றுமொழி சொற்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள தேவையின்றி ஊற்றுக்கொண்ட சொல்லை கொண்டே ஆற்றல் கொண்ட எங்கள் மொழி கொண்டா தங்கள் சொந்த மொழியே காணும். இப்ப மலையாளத்துக்கு தமிழ் வேணும், அது தமிழ் இருந்து பிறந்த எந்த மொழியும் தமிழ் கொண்ட டிபெண்ட் தான். ஆமா, இப்ப ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டீங்க என்றால் ஆங்கிலத்துக்கு எல்லாமே செய்ய முடியாது, அவர்களுக்கு வந்து லத்தீன் லத்தீன் தேவை, பிரெஞ்சுல இருந்து சில சொற்கள் தேவை, அதாவது எல்லாத்துக்குமே வந்து தங்களுக்கு இன்னொரு மொழின்ற இது இல்லாம தங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல. ஆனா இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து, விஞ்ஞானம் வளர்ந்து, கணிதம் வளர்ந்து, எல்லாம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலும் எந்த மொழியின் உதவியும் இல்லாமல் ஒரு ஒரு எண்ணிக்கையை சொல்வதற்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உடைய உடற்கூற்று விரத்துவத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, தமிழ்ல அதுக்கான தேவையான சொற்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப உடற்கூ ஒரு ஹியூமன் அனாட்டமியில உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு சொற்களையும் சொல்றதுக்கு நீங்க வர்ம கலை என்று வர்ம அண்டைக்கு ஒரு வர்ம மருத்துவ ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு ஒரு உடம்புல உள்ள அங்கங்களை சொல்றதுக்கு தூய தமிழ் சொல்லி இருக்கு. அந்த காலத்திலேயே எங்கட தமிழ்ல இல்லாத சொற்கள் எங்களுக்கு இன்னொரு மொழியில இருந்துதான் இப்ப உருவாகின்ற புதிய நவீன விஞ்ஞான உடற்கூற்று மருத்துவமாக இருக்கட்டும் எதையுமே எங்களுக்கு வந்து எங்களோட மொழியில சொல்றதுக்கான முழு சொல்லும் எங்கள்ட்ட இருந்து மொழி இருக்குது. ஆனா நாங்க தேடி படிக்கிறதே தவிர இருக்குது. அந்த வகையில தான் நான் அதை மற்றது அதையும் தாண்டி ஒரு அந்த காலத்துல வந்துட்டு எப்படி நாங்கள் வாழ்ந்தோம், எங்க ஜீன்ல வந்துட்டு இந்த உலகத்தை கட்டியாழ்ந்த அந்த 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 ப்ரௌட்னஸ் பெருமை, அந்த ஜீன், அந்த ஆளுவதற்கான அந்த இதெல்லாம் உங்களோட ஜீன். என்னதான் இந்த புதையுண்ட ராஜதானியில அந்த வரலாறுகள் இருக்குமென்று சொல்லுவாங்க உங்களுக்கு, அது மாதிரி எங்களோட ஜீன்ல நாங்கள் சோழ இதுல என்னன்னு இந்த உலகத்தை நாங்கள் கட்டி ஆண்ட இந்த உலகத்தை நாங்கள் இதண்ட அந்த ஜீன் எங்களோட இதுக்குள்ள உறங்கி கொண்டிருக்கோம். அது எங்கேயாவது ஒரு இனத்துல அந்த போராடின இந்த உலகத்தை ஆண்ட அந்த ஜீன் இருக்குது. ஆனால் அந்த அந்த ஜீனை வந்து எழும்ப விடாம இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு தமிழ்ல என்று சொல்லாம இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாங்க. எங்களோட அடையாளத்தை வந்து சொல்ல விட்டா இந்த இந்த இனம் அந்த அவங்களுக்கு இயற்கையிலேயே இந்த உலகை ஆண்ட அந்த ஜீன்ஸ் அந்த அந்த மரபணு திரும்பவும் விழித்து கொள்ளும் அது சொல்ல முடியாது. இனத்துக்கு அது இருக்கு உண்மையில மிகச்சாதாரண ஜீன் என்று சொன்ன எல்லாரும் சரி. பின்ன உண்மையிலேயே ஒரு ஒரு நோய் தொடர்பாக ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அப்ப சொன்னார் அவருக்கு இந்த கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் அல்சரைட்டிஸ் கொலைட்டிஸ் சம்பந்தமான வருத்தங்க அவர்கள் சொல்வார்கள், அதீத மன அழுத்தங்களை காலகாலமாக சந்தித்த இனங்கள் இந்த வயிற்றுல வந்து கேஸ்ட்ரோ என்று அதாவது அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு. கூட பாத்தீங்கன்னா யூஇஷ் ஆக்களுக்கும் ஐரிஷ் ஆக்களுக்கும் வந்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலோ சம்பந்தமான பிரச்சனைகள் மிக அது ஏனென்று கேட்டா அந்த அந்த அது கடத்தப்பட்டது ஜீனுக்குள்ள.
அப்ப எங்களோட தமிழ் இனத்தின் ஜீன்ஸிலும் மரபணுவிலும் நாங்கள் இந்த இந்த மண்ணை ஆண்ட இந்த எதையும் எதிர்த்து போராடிய எதையும் கேள்வி கேட்ட அந்த தன்மைகள் இன்றைக்கும் இருக்கு. நீங்க பாருங்க இந்தியாவில 29 மாநிலத்திலே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலம் தமிழ்தான். அத எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரியோ பிழையோ எதையும் எதிர்த்து கேட்கின்ற எதையும் எதிர்த்து போரிடுகின்ற இந்த பார்ப்பனிய தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து எத்தனையோ தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து இன்றைக்கு நிற்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய இனமாக ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இருக்கிறது தமிழ் இனம். அந்த இனம் தண்ட அடையாளத்தை வந்துட்டு திரும்பி விட்டுறக்கூடாது, விழிப்படைந்து விடக்கூடாது என்பதுல வந்துட்டு கனவேர் மிக முக்கியமான ஒன்று. அது கேரள நாடு ஓகே, இது தெலுங்கானா ஓகே, கர்நாடகா ஓகே, ஆனால் தமிழ்நாடு என்று சொல்றதுல பிடிக்கல. என்னடா அந்த சொல்ல சொன்னா அந்த இந்த மரபணு காலங்காலமாக வந்து இது உறங்கி கொண்டிருக்கிற மரபணு இன்றைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த ஜானை ஜானை கட்டுற கதை உங்களுக்கு தெரியும். அதாவது ஜானை பெரிய ஜானைய வந்து பெரிய சங்கிலியில கட்ட தேவையில்லை, பெரிய ஜானைய சின்ன சங்கிலியில தான் கட்டுவாங்க. ஆனா குட்டி ஜானையத்தான் பெரிய சங்கிலியில கட்டுவாங்க. ஏனண்டா குட்டி ஜானை வந்து அதை உடைச்சு கொண்டு போக நிற்கும், அதை பெரிய சங்கிலியில கட்டி 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 உன்னால அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்று சொல்லி அது இந்த மனதுக்கு வந்து ஒரு இதை கொடுத்தீங்களால் அந்த மூளையில வந்து பதிய வச்சிட்டீங்களால் ஜானை வந்து குட்டியில போராடி பார்க்கும் சங்கிலி அறுக்கிறதுக்கு. ஆனால் நீங்க அந்த பெட்டிய சங்கிலியில கட்டி கட்டி வந்துட்டு ஜானை வளர்ந்து பெரிய ஜானையான அப்புறம் நீங்க சின்ன கயிற்றுல கட்டினாலே ஜானையின் மனசுல வந்து தன்னால அறுத்து கொண்டு போக முடியாது. இப்ப பெரிய ஜானையை வந்து பெரிய சங்கிலியில கட்டதில்லை, பெரிய ஜானையை சின்ன சங்கிலியில், சின்ன ஜானையை தான் பெரிய சங்கிலியில கட்டணும். சோ எங்கட அடுத்த வார ஜென்ரேஷன் இதை உடைச்சு கொண்டு வரணும் என்று விரும்புற எங்கட தமிழ் இன சந்ததி அதவங்கள பெரிய சங்கிலியில கட்டுறாங்க. அதாவது தமிழ் தேசியம் என்று கதைச்சாலோ தமிழ் இனம் என்று சொன்னாலோ தமிழ் ஏற்றுக்கொள்ள இந்த பாடலை யூடியூப் அதுல பயங்கரவாதத்தை பற்றி ஒன்றுமே இல்ல. பியூர்லி தமிழ் மொழி பெருமையை பத்தி பேசுறது வந்து பயங்கரவாதம். ஆமா, இன்னைக்கு தமிழ் மொழி பெருமையை பேசுறது வந்து ஒரு பயங்கரவாதம் என்று சொல்லி இன்னைக்கு இந்த பாட்டை வந்து யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிருக்கு. அப்ப என்னத்துக்கு என்றால் அந்த அளவுக்கு வந்து தமிழ் மொழி உன்னுடைய மொழியின் பெருமையை, உன்னுடைய மொழியின் செழுமையை, உன்னுடைய மொழியின் பெருமையை, உன்னுடைய மொழியின் தொன்மையை பேசுவது கூட இவர்களை விழிப்படைய செய்துவிடும் என்று பயங்கொள்கின்ற பலர், இதற்கு பின்னால் இருக்கின்ற பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்ப நான் இருக்கின்ற அயர்லாந்து தேசத்தைச் சேர்ந்தவர் தான் கார்டுவெல் போப் பண்ற. கார்டுவெல் போப் பண்ணு இந்த நாட்டில இருந்து தமிழ் தென்னிந்தியாவுக்கு வந்து அங்கிருந்த எல்லாத்தையும் படிச்சு அவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினார். அதுக்கு பிறகுதான் இவர்கள் வந்து அந்த திராவிடம் என்று சொல்ல ஒரு லீகலைஸ் ஆக ஒரு பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க. அதுக்கு முதல் அப்படியெல்லாம் பயன்பாட்டுல இருக்கே இல்லை. இப்ப திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் திராமில என்ற வந்ததுதான் இது என்று சொல்லி அவர் பயன்படுத்தினாப்பதான் இவர்கள் பயன்படுத்த. இன்றைக்கு நான் பாக்குறேன் இது வந்து எந்த ஒரு விடுதலை போராட்டத்தையோ அல்லது ஆயுத தொகுப்பையோ ஒன்றுமே இல்லை. வெறுமதே ஆனா இது தமிழ் மொழியை வந்து பெருமையா பேசுறது யூடியூப் ரிமூவ் பண்ணது வந்து உண்மையிலேயே நீங்க அத அந்த செய்தியை பார்த்தோன்னே எப்படி நினைச்சீங்க? எனக்கு நம்ப முடியல. அதாவது ஒருவன் மொழிப்பாடல் தன்னுடைய மொழியின் பெருமையை தன்னுடைய மொழியின் செழுமையை சொல்கிற அந்த அதுவும் முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா தனியா தமிழ் இசைக்கருவிகள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு பாடல். அது அப்ப உண்ட ஓன் ஐடென்டிட்டி எனக்கு சொந்த மொழி ஒரு ரேப்ப தமிழ் மொழியில செய்ய முடியும். ரெண்டுக்கிட்டும் இசையமைப்பாளர் நிரூபித்த பாடல் இது. அந்த தமிழுக்கு மம்புத்தன் பேர் அதாவது சும்மா அந்த தமிழுக்கு அந்த அந்த அடிக்கும் போது தன்னை அறியாம தமிழ் ஆடுறான் தன்ட ஜீன் அவன் ஜீன் ஆடுது அந்த அவன் மரபணு வந்து ஆடுது ஓகே இந்த பாட்டு என்று சொல்லி அதை தாங்க முடியல. முற்று முழுதாக தமிழ் சக்கரவி, முற்று முழுதாக தனித்தமிழ் தனித்தமிழ் தமிழ் பாடல், இந்த ஆங்கில சொற்கள் கலக்காத தமிழ் பாடல் எல்லாம் வந்து ஒரு இது வந்து ஒண்ணு அதை பார்க்கிறவர்களுக்கு ஓகே இவர்கள் விழிப்படைந்து விடுவார்களோ என்று சந்தேகம் வந்து ஒரு எந்த மொழிய நான் பேசுறதையே எந்த மொழிய இந்த பெருமையை நான் சொல்றதையே தாங்க முடியாமல் என்னுடைய தமிழ் லேண்ட் என்று சொல்ற என்னுடைய தமிழ் நிலம் யூடியூப்ல இருந்து அந்த பாடலை வந்து நீக்கிறாங்க. எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு தமிழ் மொழியில் தமிழ் மொழியை நாங்கள் பேசுவதை எங்கள் அடையாளங்களை சொல்வதை வெறுக்கின்ற ஒரு சமூகம்
இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு எதிராக போராடத்தான் வேண்டும். இதற்கு மேலும் வழி இல்லை. யூடியூபுக்கு எதிராக என்ன செய்யறேன் தெரியல. ஒரு திஸ் இஸ் அ பியூர் ரேசிசம். இது வந்துதான் ஒரு இனவாதத்தின் அதிகபட்சம். ஒருவன் தன்னுடைய மொழியை பாடலாக உலகம் முழுப்ப கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் கேட்ட பாட்ட ஒரு மிக சிம்பிளா வந்துட்டு நீ மொழியின் பெருமையை பேசுறது வந்து வயலன்ஸ், இது வந்து டெரரிசம் அட்டுக்கு நாங்க கொண்டு வரோம், பயங்கரவாத தூண்றன்னு சொல்லி இதை எடுக்கிறதுன்றது எல்லாம் அந்த யூடியூபுக்கு எதிராக என்னென்னு செய்யறேன்னு எனக்கு தெரியல. அந்தளத்துக்கு வந்து எங்கள் மொழியின் மீதும் எங்கள் எழுச்சியின் மீதும் எங்கள் விழிப்பின் மீதும் ஆத்திரம் கொண்ட சமூகங்கள் எங்களை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது எம்மோடு இருக்கிறார்களா, என்ன எதற்காக உங்களை ஆத்திரம் கொள்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. வியப்பாகவும் ஆத்திரமாகவும் இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் என்னை அமுக்க 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 இதிலிருந்து உடைத்து போராட வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இல்லை, ஒரு ஈழத்து கவிஞராக வந்து, அதாவது ஈழத்தில் உள்ள திரைக்கலைஞர்களாக இருக்கட்டும், பல பேர் வந்து தமிழ்நாட்டு திரையில வந்து ஜொலிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு ஈழத்து கவிஞரா தமிழ்நாட்டு திரையில உங்களுக்கு ஒரு பெயர் கிடைச்சது வந்து ஒரு ஈழத்துல உள்ள எல்லா திரைக்கலைஞர்களும் ஒரு திரைவுகளா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிருந்துட்டே இங்க எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நிச்சயமாக. இப்ப என்ன பொறுத்த மட்டும் இது வந்துட்டு ஒரு ஈழத்துல நீங்கள் உண்மையில நீங்க கவிதை இலக்கியங்களை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஈழத்தில் மிகச்சிறந்த கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். முருகையன் மகாகவியில் இருந்து, நீலாவணிலிருந்து, முருகையனிலிருந்து, புதுவை ரத்னதுரையில் இருந்து, காசி ஆனந்தன்ல இருந்து, இன்றைக்கு மிகச்சிறந்த நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பார்த்த 20ஆம் நூற்றாண்டுக்கு போய் 21 பாரதிக்கு போற பாரதிதாசனுக்கு என்று சொல்லி பார்த்தால் எங்கட மண்ணில மிகச்சிறந்த கவிஞர்கள் மிகச்சிறந்த பாடலாசிரியர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இனப்பிரச்சனையின் காரணமாக அவர்கள் புதுவை என்ன மாதிரி ஒரு கவிஞன் யார் இருக்க முடியும் சொல்லுங்க. புதுவை என்ன காதல் பாட்டு எழுது வேறணும் தெரியாது. அவர் அற்புதமா இந்த மேதகு படத்துல புதுவை என்ன என்ற பாடல் முதலாவது பாடல் அவர் வந்து இத இருக்கும் போது வெளியிடவில்லை. எந்த அளவு போர்க்களத்துல 1992 சினிமாவில பாட்டு எழுத நேரம் இல்லை. ஆனால் இந்த படம் வந்தபோது எங்குமே வெளிவராத அவர் வந்து வந்துட்டு அவருடைய நண்பரும் என்னுடைய நண்பருமான ஐங்கர் நேசன் முன்னாள் அமைச்சர் தமிழ் அமைச்சர் அவர் வந்து இப்ப சூழல் பாதுகாப்பு இயக்கம் என்று சொல்லி வந்து வச்சிருக்கிறார் யாழ்ப்பாணத்துல. அவர்கிட்ட வந்து புதுவை எண்ணெய் வந்து ஒரு 20 பாடல்களை கொடுத்திருந்தவர். அப்ப நானும் புதுவை எண்ணையும் ஐங்கர் நேசனும் அடிக்கடி அந்த காலத்துல புதுவை எண்ணெயை போய் சந்திப்போம். அப்ப தினமும் சந்திக்கிற நண்பர்களா இருந்தோம். அப்பதான் ஐங்கர் நேசன் அண்ணையோட வந்து இதை பற்றி பேசின போது சொன்னாரே புதுவை உனக்கு நண்பர் தானே, அவற்றை 20 பாட்டும் எங்கேயும் பெறையில நீ நல்ல ஒரு இடத்துல பயன்படுத்து. அப்பதான் நான் அந்த பாடல்களை வந்து என்கிட்ட இருந்த அந்த பாடல்களை அவரும் மிக மகிழ்வார் புதுவை எண்ணெய் செய்தாங்க. அந்த இது புதுவை எண்ணெய்க்கும் சினிமாவில் வந்த முதல் பாட்டு, என்னையும் வந்து முதல் பாடு. உண்மையில எனக்கு தெரிய இளத்து கவிஞர்கள் வந்து கவிதை அதாவது நெடுக ஒரு தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறவர்களுக்கு ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஈழத்திலிருந்து எழுதுறாங்க அந்த மொழிச்செழுமை, அந்த கையாளுகின்ற விதம், சொற்களை கோற்கின்ற முறைமையில வந்துட்டு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நாங்கள் வளர்ந்த நாங்கள் வந்தது படித்தது சிந்திக்கிற முறைமை ஒவ்வொரு ஒரு இடத்துக்கும் வித்தியாசம். அப்ப அது மாதிரி இருக்கும். அப்ப இவர்கள் வந்து எப்படி வந்து இசையமைப்பாளர்கள் இப்ப புது புது குரல்களை கொண்டு ஒரு பாட்டையும் பாடும் போதோ இது புது குரலா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ஒரு இந்த குரல்ல இதை கேட்கும் போது இந்த மாதிரி ஈழத்திலும் இருக்கின்ற கவிஞர்கள் கலைஞர்கள் வந்து அவைந்த சிந்தனை முறைமையும் தங்களை வெளிப்படுத்தும் தன்மையும் அவர்கள் வாழ்ந்த சார்ந்த நிலத்தின் தன்மை பயிர்புள்ளதாகுமா என்று சொல்லுவார். அப்ப அந்த தங்களை வந்து செய்யற அந்த தன்மையும் வந்து வித்தியாசம். அப்ப ஈழத்துல இருந்து தமிழ் மண்ணில இருந்து எழும்புற இசைக்கு ஈழத்துல இருந்து வந்த வரிகள் சேரும் போது எவ்வளவு அழகாக இருக்கும் என்றதுக்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். அப்ப எதிர்காலத்துல ஈழத்துல இருக்கிற எங்கட கவிஞர்கள் அவர்களின் எழுத்துக்கள் கலைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு கொலாபரேஷன், அதாவது நான் இதுல என்ன சொல்றேன்னா தமிழர்களின் பிரதான நிலமான தமிழ்நாடு, தமிழர்களின் பூர்வீக நிலமான தமிழ்களும் சேர்ந்து வேலை செய்தால் மிக காத்திரமான படைப்புகளை இந்த உலகத்துக்கு தமிழ் உலகத்துக்கு கொடுக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எதிர்காலத்துல இனி இந்திய எதிர்காலத்துல வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கான சினிமாவை தங்களுக்கான வாழ்கதைகளை எடுக்கும் போது ஈழத்தமிழ் கலைஞர்களையும் கவிஞர்களையும்
வந்து பயன்படுத்தும் போது அவர்கள் படைப்புக்கு ஒரு வேறு ஒரு முகம், ஒரு ஒரு புது ஒரு என்ன சொல்றது ஒரு விதமான ஒரு பூசை கிடைக்கும் சொல்ற கைப்பக்குவம். என்னதான் நான் சமைச்சாலும் எனக்கும் உங்களுக்கும் சமைக்க தெரியும் ஒரு கதை, ஒரே உப்பு ஒரே தூள் ஒரே இது, என்னதான் ஒரே மாதிரி தான் ரஜிய வெட்டுவோம், ஒரே மாதிரி தான் உப்பு தூள் எல்லாம் போட்டு செய்தாலும் நீங்க சமைக்கிறதுக்கும் நான் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சேம் மெஷர்மெண்ட் போட்டாலுமே அதுல அந்த வார டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கு. அப்ப அது வந்து அதே தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க ஒரு அந்த இசைக்கு ஒரு ஈழத்து நான் சிந்திக்கிற முறை வேறு, நான் வந்து ஒரு சொல்லு கொழுகிற முறை வேறையா இருக்கும், எழுதுகிற முறை என்ற மொழி சொல்லுமே வேறையா இருக்கும். அது ஒரு புது ஒரு வித முகத்தை வந்து கொண்டரும். இந்தபடியால் எதிர்காலத்துல வந்து ஈழத்துக்கு தூரத்துல இருக்கு, அங்கதான் வந்து எழுதுவோம் இல்லை, இன்றைக்கு இணையங்கள் வந்து விட்டது, ஸ்டூடியோல தான் வந்து இருந்து எழுதுவோம் இல்லை, ஒரு மியூசிக் வந்தாலே இன்னொரு இடத்துல இருந்து எழுதக்கூடிய அல்லது எதிர்காலத்துல வந்து பயணிக்கக்கூடிய ஈழத்தில் இருந்து கவிஞர்கள் ஒரு வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து தந்தாலோ இல்ல இசையமைப்பாளர்களோ கலைஞர்களோ நடிகர்களோ வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பு, இது ஒரு கதவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்ட மிக்க மிக்க நன்றி. மேதகு டூலையும் ஒரு அருமையான பாடலை நான் எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை இந்த பாடல் பெட்டி தனியாக ஒரு பயிற்சி எடுத்து இதை வந்து ஒழுங்கமைத்த லகரம் இதுக்கும் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி.